தென்காசி மாவட்ட காவல்துறை சார்பாக இன்று தென்காசியில் இந்த போதை வஸ்துக்களுக்கு எதிரான ஒரு விழிப்புணர்வு ஒரு கூட்டம் நடைபெற்றது. இதில் அனைத்து வர்த்தக சங்கம், இந்த அனைத்து ஓட்டர் சங்கம் இவங்களை வச்சு ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணியிருக்கோம். இதில் என்ன அப்படின்னா, எல்லா வர்த்தக சங்கங்களும் போதைக்கு எதிரான நடவடிக்கைகளை கூட்டு சேர்ந்து நமக்கு அதுக்கு எதிரான நடவடிக்கைகள் எல்லாம் பண்ணணும். அதே மாதிரி குழந்தைகள் பள்ளிக்கூடம் பக்கத்தில் படிக்கக்கூடிய பள்ளிக்கூடம் பக்கத்தில் இருக்கக்கூடிய கடைகளில் அறவே எந்த விதமான பேண்ட் டொபாக்கோ ப்ராடக்ட்ஸ் எதுவுமே விற்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சங்கமே இன்றைக்கி அவங்களே உத்தரவாதம் கொடுத்துருக்காங்க. நாங்கள் வந்து ஒரு கூட்டம் போட்டு எல்லாத்துக்கும் வந்து நம்ம எல்லாத்துக்கும் சொல்கிறோம். அதே மாதிரி போதைக்கு எதிராக நாங்கள் போஸ்ட் வச்சு ஓட்டுறோன்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு வரவேற்கத்தக்க ஒரு ட்ரெண்ட் தென்காசி பொறுத்தவரைக்கும். அதே மாதிரி வண்டிகளில் இருக்கக்கூடிய டிரைவர்ஸும் நாங்கள் எந்த வந்தாலும் அதுக்கான எதிரான நடவடிக்கைகள் தகவல் சொல்கிறதோ யாராவது மாதிரி சஸ்பெக்டாக இருந்தாங்கன்னா நம்ம அதை பார்க்குறதோ அந்தபடி எல்லாத்தையுமே வந்து போலீஸ்க்கு முழு ஆதரவு கொடுக்குறோன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இது போல் இருந்தால் முழுவதுமாக போதை அப்படிங்கிறது இல்லை அப்படிங்கிற எஸ்பெக்டில் நம்ம கொண்டு போயிடலாம். போதை எதிரான தொடர் நடவடிக்கை தென்காசி மாவட்டத்தில் தொடரும், கடுமையான நடவடிக்கை இது மாதிரி இருந்துச்சு அப்படின்னா குண்டர் சட்டத்தில் அடிக்கிறதுக்கும் நம்ம வந்து தயங்க மாட்டோம். குழந்தைகளுக்கு வந்து போதை கொடுக்கறது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கொடுமையான ஒரு செயல், அது வருங்கால சந்ததியே பாதிக்கும். ஸோ அதனால் வந்து யாருமே இந்த போதையை அங்கீகரிக்க வேண்டாம். பேண்ட் டொபேக்கோ ப்ராடக்ட்ஸ் எதாக இருந்தாலும் பயன்படுத்தாதீங்க, அதுக்கு எதிரான நடவடிக்கை தொடரட்டும். மாவட்டத்தில் எவ்வளோ இப்போ நாங்கள் லாஸ்ட்டு முந்தானத்து ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு டிரைவ் பண்ணோம் மாவட்டம் முழுசாக. அதில் ஒரு 224 கடைகளை கம்ப்ளீட்டாக ஐடென்டிஃபை பண்ணி செக் பண்ணோம். அது முக்கியமாக பள்ளிக்கூடம் பக்கத்தில் இருக்கிற 114 கடைகளை உட்பட்டு செக் பண்ணது. அதில் ஒரு 18 கடைகளில் வந்து நம்ம பேண்ட் டொபாக்கோ ப்ராடக்ட்ஸ் இருந்தால் அந்த எல்லா கடைகள் மேலே கேஸ் போட்டிருக்கோம். அது இல்லாமல் ஒரு 80,000 ரூபா ஃபைன் வசூலிக்கப்பட்டிருக்கு. அதில் ஒரு 11 கடைகளை மூடியிருக்கும். அதில் ஒரு பர்மிஷன் இல்லாத ரெண்டு கடைக்கு சாவியை எடுத்து நகராட்சியிட்டு கொடுத்துட்டோம். 11 கடைக்கு வந்து மூடி சீல் வைக்கப்பட்டுள்ளது. இது மாதிரி பேண்ட் டொபாக்கோ ப்ராடக்ட்ஸ் யாரும் விற்றாங்க அப்படின்னா இந்த நடவடிக்கை தொடரும். இல்லை, நான் என்னோடய நம்பரே கொடுத்துருக்கேன். டைரெக்டாக என்னை மீட் பண்ணாலும் சரி, இல்லை என் நம்பருக்கு வந்து ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்பிச்சாலும் சரி, அது மட்டும் எனக்கு போதும். நான் வந்து அதில் நடவடிக்கை கடுமையான நடவடிக்கை. என்னோடய நம்பர் வந்து 9498166566. அந்த நம்பரில் யார் வேணாலும் இந்த எதிரான ஏதாவது புகார் இருந்தால் என்னோடய எதிரான பர்சனல் நம்பர் அந்த நம்பர் நீங்கள் அனுப்பலாம். நன்றி.